உலகமுழுக்க பிள்ளைங்க படிக்குது. You go and check it. நீங்க ஆசைப்படக்கூடிய டாலர் டிரிவன் கண்ட்ரீஸ், the so called டாலர் டிரிவன் கண்ட்ரீஸ் லைக் அமெரிக்கா ஆர் ஆஸ்திரேலியா, நீங்கள் எல்லாம் ஆசைப்படும் உலகின் மிகப்பெரிய நாடுகள். ஆனா அங்கெல்லாம் ஒரு பிள்ளையை படிக்க வைக்க இவளெல்லாம் யாரும் கஷ்டம்லாம் வர்றதில்லை. காலையில ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு ஜேபி சார் மாதிரி ஆட்களை கேளுங்க, வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டிராவல் பண்றவங்க. காலையில ஒரு வேலைக்கு போவான், இல்லாட்டி முதல் நாள் இரவு வேலைக்கு போவான், பார்ல வேலைக்கு போவான், கடைக்கு வேலைக்கு போவான், பெஞ்ச் தொடப்பான், வால்மார்ட்ல வேலை பார்ப்பான், காஸ்கோல வேலை பார்ப்பான், சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து மறுநாள் மெக்டோனால்ட்ஸ்ல ஸ்டூடெண்ட் மீல் ஒன்று விற்பானுவோம், ஸ்டூடெண்ட் மீல் அப்படின்னு. அந்த ஸ்டூடெண்ட் மீல குறைச்சு காசு கொடுத்து வாங்கிட்டு அவன் ஸ்கூலுக்கு போனான், அவன் ஃபீஸ் அவன் தான் கட்டிக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சொந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் அப்பா சொல்லிடுவார். பிள்ளைக்காக சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய அப்பனாத்தாள்கள் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடியது உலகம் முழுக்க. இங்க மட்டும்தான் அப்பனாத்தாளை காப்பாற்றணும் நினைக்கிற பிள்ளையும் இருக்கிறான், சாகுற வரைக்கும் பிள்ளைக்காக வாழ்ந்துட்டு சொத்து வச்சுட்டு போற அப்பனாத்தாள் இருக்கான். இந்த உலகம் வேற, இது நாம வேற. உங்கள் வீட்டு அலமாரியில் போய் செக் பண்ணி பாருங்க, தந்தையின் அலமாரி எது, பிள்ளையின் அலமாரி எது என்று தானாக தெரியும். வீட்டு வாசலில் கிடக்கிற செருப்பில் சொல்ல முடியும் எது தந்தையினுடையது எது மகனுடையது என்று. அருந்து கிடக்கிற செருப்பில் ஊக்கு குத்திக்கிட்டு பிள்ளைக்கு ஷூ வாங்கி கொடுக்கிற மனசுக்கு முன்னால என்ன சார் நாமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அருந்து போன செருப்பை தச்சு தச்சு போடுறோம் அப்பங்காரு. மாசம் கை நிறைய சொலையா சம்பளம் வாங்குறப்பையும் கூட ஆசையாக 100 ரூபாய்க்கு சாப்பிட மனசு வராத அப்பாக்களின் மனசு அற்புதமான மனசு. அவங்கள தான் திட்டுறோம் படிக்க சொல்றாங்க, அவங்கள தான் திட்டுறோம் நம்ம படிக்க சொல்றாங்க.